அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் கவுன்சிலிங் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் போயிட்டு அந்த 13 அஃபிலியேட்டட் லா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை 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 பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் செலக்ட் ஆன காலேஜில் போயிட்டு இங்கே கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா, ஒரிஜினல்ஸை, அது என்னென்னட்டு ஒவ்வொரு லிஸ்ட் வைஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும். தென் உங்களுடைய 12th மார்க் ஷீட்ஸ் ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக அஃபிடேவிட் 3 அனெக்சஸ் இருக்கும். உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 55, 56, 57 கொடுத்துருப்பாங்க. அதாவது அனெக்ஷர் 10, 11, 12 இந்த மூணுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு எக்ஸ்பென்ஸ் வரும் என்ன பார்த்தீங்கன்னா 300-400 தான் வரும். சில பேர் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க, பட் மேக்ஸிமம் இதை தாண்டி வராது. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரில் கொடுக்காத சிலதெல்லாம் வந்து அந்த கல்லூரியில் கேட்குறதா சில நியூஸ் வந்திருக்கு. அதாவது 5 NLF கவர்ஸு, அதுக்கு உண்டான ஸ்டாம்ப்ஸ் சார்ஜஸ், போஸ்டல் ஸ்டாம்ப் சார்ஜஸ். அதாவது ஒரு கவருக்கு 5 ரூபா ஒட்டுற மாதிரி 5 கவருக்கு 5 ரூபா ஸ்டாம்ப்ஸு 5 வாங்கி தரணும். அதாவது 5 NLF கவர்ஸு வித் வேல்யூ ஆஃப் 5 ரூபீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஃபார் 5 கவர்ஸ், தட் இஸ் 5 நம்பர்ஸ். அது இல்லாமல் ₹850 வாங்குறாங்களா இன் கேஷ். அதாவது உங்களுடைய அட்மிஷன் ஃபீஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1620. அதை நீங்கள் செலான் மூலியமாகவோ அல்லது டிடி மூலியமாகவோ பே பண்ணுவீங்க இல்லையா, உங்களுடைய அட்மிஷன் ஃபீஸ். அது போக காலேஜில் டைரெக்டாக ₹850 வாங்குறதாக ஒரு தகவல் வந்திருக்கு கேஷாக. அது என்னன்னு நீங்கள் போய் விசாரித்து தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு காப்பி ஆதார் கார்டு கொண்டு போங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஆதார் கொண்டு போங்க. அது போக ஒரு 3 செட் ஆஃப் காப்பீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 10th மார்க் ஷீட்ஸ், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி கான் சர்டிஃபிகேட், அஃபிடேவிட்டெல்லாம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு 3 காப்பி செட்டு வச்சு வச்சுங்க. ஒன்று வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், பாக்கி ஒரு 2 காப்பி அல்லது ஒரு செட்டு அவங்க கேட்குறதா எங்கள் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் முதல் ப்ரிப்பேர்டாக போயிடலாம். புதுப்பாக்கம் காலேஜ் சென்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டாம்ப்ஸ் வாங்காமல் கஷ்டப்படுவீங்க. ஸ்டாம்ப்ஸ் கவர் வாங்க முடியாது, அது கொஞ்சம் ரிமோட் பிளேஸ் இருக்குது, அதனால் அது பஞ்சாயத்து ஏரியா. ஸோ தயவுசெய்து நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்த என்வலப் கவர்ஸு, இந்த அஃபிடேவிட்லாம் ரெடி பண்ணிட்டு போங்க. இந்த அஃபிடேவிட் ரெடி பண்ணுறதுக்கு செலவு சொல்லியிருக்கேன் இல்லையா, 300-400 வராது. சில பேர் வந்து அதிகம் விற்காதீங்க வந்திருக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னு அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவில் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க அல்லது மெயில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக லாஸ்ட் டேட்டான 13th நவம்பருக்குள்ளே போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுடைய சட்டக்கல்லூரி படிப்பு வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.